மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அழைக்கப்படும் லதா மங்கேஷ்கர் கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்தார். யார் இந்த லதா மங்கேஷ்கர், இவரின் பின்னணி என்ன, மேலும் அவரின் வாழ்க்கை பயணம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1929 செப்டம்பர் 28 இந்தூரில் பிறந்தவர் லதா மங்கேஷ்கர். மராத்தி மற்றும் கொங்கணி இசைக்கலைஞரான தீனாநாத்தின் மகள் தான் லதா மங்கேஷ்கர். பிறந்தபோது இவருக்கு ஹேமா என்றுதான் இவரது பெற்றோர் பெயரிட்டார்களாம். ஆனால் பிறகு இவரது தந்தை நடித்த நாடகங்களில் ஒன்றான பாவ்பந்தனில் வரும் லதிகா என்ற கேரக்டரின் நினைவாக மகளின் பெயரை லதா என மாற்றினாராம். 3 சகோதரிகள் மற்றும் 1 சகோதரருடன் பிறந்தவர் லதா மங்கேஷ்கர். இவருடன் பிறந்தவர்களும் பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் தான். லதா மங்கேஷ்கருக்கு முதன் முதலில் இசைப்பாடம் கற்றுக் கொடுத்தவர் அவரின் தந்தை தான். இந்தியாவின் மற்றொரு இனிய பாடகி ஆஹா போஸ்லே லதாவின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. 5 வயதாக இருக்கும் போது தனது தந்தையின் இசைக்குழுவில் சேர்ந்து நடிக்க துவங்கினார் லதா மங்கேஷ்கர். 1943 லதாவிற்கு 13 வயதான போது அவரின் தந்தை இதய நோயால் உயிரிழந்தார். அப்போது அவர்கள் குடும்பத்திற்கு உதவுவதற்காக மாஸ்டர் விநாயக் என்பவர் லதா மங்கேஷ்கருக்கு சினிமாவில் பாடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார். பாடகியாகவும் நடிகையாகவும் தனது திரையுலக வாழ்க்கையை துவங்கினார் லதா மங்கேஷ்கர். லதா மங்கேஷ்கர் முதன் முதலில் பாடிய சினிமா பாடல் மராத்தி மொழியில் தான். ஆனால் அந்த பாடல் கடைசி நிமிடத்தில் படத்திலிருந்து நீக்கப்பட்டது. 1942 மராத்தி பாடலை பாடி பாடகி என்ற அங்கீகாரத்தை பெற்றார் லதா மங்கேஷ்கர். மஜ்பூர் திரைப்படத்தில் இவர் பாடிய பாடல் இவரின் திரை வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பிறகு 1943 மராத்தி படமான காஜபாகு படத்திற்காக மாதா ஏக் சபுத் என்ற இந்தி பாடலை பாடினார் லதா மங்கேஷ்கர். பிறகு மும்பையில் செட்டிலான லதா இந்துஸ்தானி இசையையும் பயின்றார். பின்னணி பாடகி, தயாரிப்பாளர் போன்ற பல முகங்களை கொண்ட லதா மங்கேஷ்கர் சில படங்களுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். ஆஷா போஸ்லே, உஷா மங்கேஷ்கர், பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ்பிபி, பகஜ் உதாஸ், அபிஜித் பட்டாச்சாரியா, உதித் நாராயணன், முகமது ஆசிஸ் உள்ளிட்ட இந்தியாவின் புகழ்பெற்ற பல பாடல்களுடன் இணைந்து லதா மங்கேஷ்கர் பாடியிருக்கிறார். இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களுடனும் இவர் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இவர் பாடிய வந்தே மாதரம் பாடலை கேட்டு மெய்சிலிர்த்து போகாதவர்களே இருக்க முடியாது. 4 தலைமுறைகளை கடந்த பாடகி என்ற பெருமை லதா மங்கேஷ்கருக்கு உண்டு. கலையுலக வாழ்க்கை 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து 30,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். லதா மங்கேஷ்கர் கிட்டத்தட்ட 36 அதிகமான இந்திய மொழிகளிலும் சில வெளிநாட்டு மொழிகளிலும் பாடியுள்ளார். இந்தி மற்றும் மராத்தியிலேயே இவர் அதிக பாடல்கள் பாடியிருக்கிறார். தனது வாழ்நாளில் 30,000 அதிகமான பாடல்களை லதா மங்கேஷ்கர் பாடியிருக்கிறார். சுமார் 25,000 பாடல்களை சோலோவாக பாடியிருக்கிறார். அதிகமான மொழிகளில் அதிகமான பாடல்களை பாடிய ஒரே பாடகி என்ற பெருமை லதா மங்கேஷ்கருக்கு உண்டு. மராத்தி மற்றும் இந்தி மொழிகளில் 5 படங்களுக்கு லதா மங்கேஷ்கர் இசையமைத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநில அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதினை 1965 வென்றவர். இவர் இசையமைத்த பாடல் சிறந்த பாடலுக்கான விருதினையும் பெற்றுள்ளது. 1960 முதல் 1969 வரை இவர் படங்களில் இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். லதா மங்கேஷ்கர் 4 படங்களை தயாரித்திருக்கிறார். 1966 பிறகு வேறு எந்த தமிழ் படங்களிலும் பாடாமல் இருந்தார் லதா மங்கேஷ்கர். அவரை 1987 பிரபு நடித்த ஆனந்த் என்ற படத்திற்காக மீண்டும் தமிழுக்கு அழைத்து வந்தார் இளையராஜா. இந்த படத்தில் இடம்பெற்ற ஆராரோ ஆராரோ என்ற பாடலை பாடினார் லதா மங்கேஷ்கர். இதுதான் அவர் நேரடியாக பாடிய முதல் தமிழ் பட பாடல். இதற்கு முன்பு அவருடைய இந்தி பாடல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு 1988 இளையராஜா இசையில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான சத்யா படத்தில் இடம்பெற்றிருக்கும் வளையோசை பாடலை பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடியிருக்கிறார். இன்றளவும் இந்த பாடல் பலரின் ஃபேவரட் லிஸ்டில் இருக்கிறது. பின்பு அதே 1988 கார்த்திக் நடிப்பில் வெளியான என்ஜீவன் பாடுது என்ற படத்தில் இடம்பெற்றிருந்த எங்கிருந்தோ அழைக்கும் என்ற பாடலை பாடகர் மனோவுடன் இணைந்து டூயட்டாகவும் சோலோவாகவும் பாடியிருந்தார் லதா மங்கேஷ்கர். இந்த படத்திற்கும் இளையராஜா தான் இசையமைத்திருந்தார். அதற்கு பிறகு அவர் தமிழில் வேறு எந்த பாடல்களையும் பாடவில்லை. ஆனால் இன்னொரு தமிழ் இசையமைப்பாளருடன் பணிபுரிந்திருக்கிறார் லதா மங்கேஷ்கர். 2000 குட் சம்பந்தம் இல்லை.